আলহামদুলিল্লাহ রব্বিল আলামিন, আসসালাতু ওয়াসসালামু আলা আশরাফিল আম্বিয়া ওয়াল মুরসালিন ওয়া আলা আলিহি ত্বাইয়িবিনা ত্বাহিরিন ওয়া আসহাবিহি আল্লাযিনা ইজতাহিদুনা লিহাযা আদ-দ্বীন ওয়া আলা কুল্লিল মুসলিমিনা আজমাইন, আম্মা বা'দ। ফাকাদ ক্বালা আল্লাহু সুবহানাহু ওয়া তাআলা ফি মাহকামিহিত তানজিল ওয়া ফি হাবলিহিল মাতিন, النبي أولى بالمؤمنين من أنفسهم وأزواجهم أمهاتكم. وقال نبينا عليه الصلاة والسلام: فوالذي نفسي بيده لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده، أو كما قال عليه الصلاة والسلام. الحمد لله إلى بغلهم بغلشيهم இப்பரந்த பார் உலகை படைத்து பரிபாலித்து பாதுகாத்து வருகிற எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் நம் ஈருலக வழிகாட்டியாம், அகிலத்தின் அருட்கொடையாம், நம் உயிரிலும் மேலான அன்னலம் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய ஒப்பற்ற தோழர்கள், குடும்பத்தார்கள், நம் முன்னோர்கள், மூத்தோர்கள், இமாம்கள், இறைநேசர்கள், குறிப்பாக இந்த இணையவழி தொடர் பயானின் பார்வையாளர்களாகிய உங்கள் அனைவர்கள் மீதும் எல்லாம் வல்ல இறையோனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக, ஆமீன். அல்ஹம்துலில்லா. அன்பிற்குரித்தானவர்களே, முதல் வசந்தம் என்று பரவலாக பெருமையோடு நம்மளால் அழைக்கப்படுகிற இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தின் சிறப்பு மிகுந்த ஒவ்வொரு இரவுகளிலும் நம் உயிரிலும் மேலான நபிகள் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய ஒவ்வொரு தலைப்புகளிலான அறிமுகங்களை, சில நல்ல விஷயங்களை, பெருமானாரை பற்றிய பல்வேறு வரலாற்று நிகழ்வுகளை நாம் கேட்பதோடு மட்டுமல்லாமல் அதன் வாயிலாக பல படிப்பினைகளையும் பெற்று வருகிறோம். அன்பார்ந்தவர்களே, அதனுடைய தொடர்ச்சியாக இன்று நம் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரிலும் மேலானவர் என்கிற தலைப்பின் கீழே நான் பேச படிக்கப்பட்டிருக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, குறிப்பாகவே இந்த உலகில் பல தலைவர்களையும் அந்த தலைவர்களுக்கான பல தொண்டர்களையும் இந்த உலகம் பார்த்திருக்கிறது. ஆனால் இஸ்லாமியர்கள் முஃமீன்கள் தங்களுடைய தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிற, நம்பியிருக்கிற, பின்பற்றி வருகிற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்திருக்கிற அன்பும் பாசமும் மிகவும் அலாதியானது. இது வரலாற்று ரீதியாக மிக தெளிவாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். எப்பொழுதெல்லாம் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரியாதைக்கு சிறிய பங்கம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அது சிறியதாக இருந்தாலும், எவ்வளவு பெரியதாக இருந்தாலும், பெருமானாரை ஒருவர் தவறான முறையிலே சித்தரிக்கிறார், தவறான முறையிலே கேலி செய்கிறார் என்று எத்தனை விஷயங்களை நாம் கேள்விப்பட்டாலும், அடுத்த நிமிடம் இந்த உலகின் பல்வேறு பகுதிகளிலே இருந்து இஸ்லாமியர்கள் மூலமாக அதற்கு எதிர்வினை ஆற்றப்படுகிற உண்மையினை நாம் அறிவோம். அன்பு நிறைந்தவர்களே, நமக்கெல்லாம் தெரியும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு கேலி சித்திரம் தயாரித்தார்கள். ஜில்லன் போஸ்டன் என்கிற ஒரு பத்திரிகையிலே பெருமானாரை பயங்கரவாதியாக சித்தரித்து ஒரு கட்டுரை எழுதப்பட்டது. அப்போதும் உலகெங்கிலும் பல போராட்டங்கள் நடைபெற்று வந்தன. அதேபோல டெக்கான் ஹெரால்ட் என்கிற ஒரு பத்திரிகையாளர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தவறான கருத்தை முன்வைத்து
ஒரு கேலிச்சித்திரம் வரைந்தார். அதற்கும் தமிழகம் முழுதிலும் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்றன. இந்தியன் எக்ஸ்பிரஸ் அந்த நாடுகளிலே கூட ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய தவறான கருத்து பிரசுரிக்கப்பட்ட பொழுது அதனை எதிர்த்தும் பல்வேறு போராட்டங்கள். இப்படி நபிகளாருக்கு ஒரு சிறு பங்கம் அவர்களுடைய மரியாதைக்கு ஏற்படுகிற பொழுதெல்லாம் இந்த உலகம் முழுவதும் கொந்தளிக்கிற பொழுதுதான் மாற்று மதத்தவர்களால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கரைபடியாத வரலாறு மீண்டும் ஒரு முறை புரட்டி பார்க்கப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இவர்கள் இவ்வளவு அன்பும் மரியாதையும் வைத்திருப்பதற்கான காரணம் என்ன என்பதனை அவர்கள் தேட முயற்சிக்கிறார்கள். அத்தோடு சேர்ந்து இஸ்லாமியர்களாகிய நம்மிலும் பலர் பெருமானாருடைய வரலாறுகளை தேடி படிக்க முற்படுகிறார்கள். உண்மையிலேயே நமக்கும் நம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மத்தியிலான உறவு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், பல்வேறு பயான்கள் வாயிலாக நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, சுருக்கமாக சொல்வதென்றால் ஒரு தொண்டனுக்கும் தலைவனுக்கும் இடையிலே உள்ள ஒரு உறவை போன்றிருக்க வேண்டுமா? ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே இருக்கிற உறவை போன்றிருக்க வேண்டுமா? பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலே இருக்கிற உறவை போன்றிருக்க வேண்டுமா? படைத்தவனுக்கும் அடியாருக்கும் இடையிலே இருக்கின்ற உறவை போன்றிருக்க வேண்டுமா? அல்லது நண்பர்களுக்கிடையே இருக்கிற உறவை போன்று, சகோதரர்களுக்கிடையே இருக்கின்ற உறவை போன்று என்று எத்தனை கேள்விகளை கேட்டாலும் மிகச் சுருக்கமாக சொல்லலாம், பெருமானார் மீது நாம் வைத்திருக்கிற அன்பும் மரியாதையும் நம்முடைய உறவும் நம்முடைய உயிரை விடவும் மேலானதாக இருக்க வேண்டும். சுருக்கமாக சொல்வதென்றால் சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கை அதனைத்தான் நமக்கு உணர்த்துகிறது. அன்பார்ந்தவர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வின் மீதான அன்பு, அல்லாஹ்வுடைய ரசூலின் மீதான அன்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதனை மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான். குல் நபியே, நீங்கள் சொல்லுங்கள், இன் கான ஆபாவுக்கும் வ அபுனாவுக்கும், உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய பிள்ளைகள், வ இஹ்வானுக்கும், உங்களுடைய சகோதரர்கள், வ அஸ்வாஜுக்கும், உங்களுடைய கணவன்மார்கள், உங்களுடைய மனைவிமார்கள், உங்களுடைய ஜோடிகள், வ அஷீரத்துக்கும், உங்களுடைய சொந்த பந்தங்கள், உறவுக்காரர்கள், வ அம்மாலு நிஃப்தரஃப்துமூஹா, நீங்கள் எதனை தேடி சம்பாதிக்கிறீர்களோ அப்படிப்பட்ட உங்களுடைய செல்வங்கள், ஒ திஜாரத்துன் தக்ஷவுன கசாதஹா, நீங்கள் எதனுடைய சம்பாத்தியத்தை பயந்து கொண்டிருக்கிறீர்களோ அப்படிப்பட்ட உங்களுடைய வியாபாரம், ஓ மசாக்கின தரலவுனஹா, நீங்கள் அதனை பொருந்து ஏற்றிக்கொண்டிருக்கிறீர்களோ அப்படிப்பட்ட உங்களுடைய தங்குமிடம், இவைகளெல்லாம் அஹப்பு இலைக்கும், உங்களிடத்திலே மிக பிரியமானதாக இருக்கிறது என்று சொன்னால், அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹுவை விடவும் அவனுடைய ரசூலை விடவும் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடவும் மிக பிரியமானதாக இருந்தது என்று சொன்னால், வ ஜிஹாதன் ஃபீ ஸபீலிஹி, மேலும் அல்லாஹு தாலாவுடைய பாதையிலே போர் செய்வதை விடவும் அர்ப்பணிப்பதை விடவும் மிகவும் பிரியமானதாக இருந்தது என்று சொன்னால், ஃபதரப்பசு ஹத்தா யாத்தி அல்லாஹு பிஅம்ரி, நீங்கள் அப்போது அல்லாஹு தாலாவுடைய கட்டளையை எதிர்பார்த்து காத்திருங்கள். வல்லாஹு லா யஹ்தில் கௌமுல் ஃபாஸிகீன், அல்லாஹு தாலா பாவிகளான கூட்டத்திற்கு ஒருபோதும் நேர்வழி காட்ட மாட்டான் என்பதை சொல்லி அந்த வசனத்தை முடிக்கிறான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுவை விடவும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடவும் மேற்சொன்ன அல்லாஹு தஆலா சொல்லி காண்பித்த எந்த வஸ்துவும், நம் பெற்றோர்கள், நம் பிள்ளைகள், நம்முடைய வியாபாரம், நம்முடைய பொருள், நம்முடைய குடும்பத்தார்கள், சகோதரர்கள், இவைகள் எதுவுமே, நம்முடைய இருப்பிடங்கள் என எதையும் நாம் அதிகமாக பிரியமித்து விடக்கூடாது. இவைகள் எல்லாம் நாம் நமக்கு முன்னால் வருகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட இவைகள் நமக்கு பெரியதாக தெரிந்தது என்று சொன்னால், அவர்களுடைய சுன்னத்துகளை விட இவைகள் பெரியதாக தெரிந்தது என்று சொன்னால், அப்போது நீங்கள் அல்லாஹு தாலாவுடைய கட்டளையை, அல்லாஹு தாலாவுடைய வேதனையை எதிர்பார்த்து காத்திருங்கள் என்று சொல்வதோடு மட்டுமல்லாமல், அப்படிப்பட்ட பாவிகளுக்கு அல்லாஹு தாலா நேர்வழி காட்ட மாட்டான் என்பதாகவும் அல்லாஹு தாலா சொல்லி காண்பிக்கிறான். என்றால் நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? அந்நபியு அவுலா பில் மினீன், அல்லாஹு தாலா மற்றொரு வசனத்தில் சொல்லி காண்பிக்கிறான், மின்களுக்கு மிக தகுதியானவர், மிகவும் முதன்மைக்குரியவர் யார் என்று சொன்னால் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அந்நபியு, அந்த நபி தான் மின்களுக்கு முதன்மையாக போற்றப்பட வேண்டியவர், பிரியம் வைக்க தகுதியானவர் என்பதாக எல்லாம் அல்லாஹ் மிக தெளிவாக குர்ஆனிலே சொல்லி காட்டிவிட்டான்.
அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பிரியம் வைப்பது என்றால் என்ன? எப்பொழுதெல்லாம் பெருமானாருடைய சுன்னத்துகளுக்கு முன்னால் நம்முடைய பெற்றோர்கள் வருகிறார்களோ, ஒருபுறம் பெருமானாருடைய சுன்னத் இருக்கிறது, அதை நாம் பின்பற்றியாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம், ஆனால் இன்னொரு புறம் அந்த சுன்னத் நம்முடைய மனைவிக்கு பிடிக்கவில்லை, அந்த சுன்னத் நம்முடைய பிள்ளைகளுக்கு பிடிக்கவில்லை, தாடி வைக்கணும் ரொம்ப ஆசை, ஆனால் அந்த ஆசைக்கு குறுக்காக வந்து நிற்பவர் நம்முடைய மனைவி. நம்முடைய குடும்பத்தார்கள் சொல்கிறாங்க, ஏன்ப்பா தாடி வச்சுட்டு அலைகிற, அதை எடுத்துட வேண்டியதன் என்பதாக சொல்லுகிறார்கள். இப்படி இவர்களெல்லாம் முன்னிலையிலே வருகிற பொழுது அல்லாஹு தஆலா பார்க்கிறான், இவர் நபியினுடைய சுன்னத்தை விட அவர்களை பெரிதாக கருதுகிறானா, அல்லது அவர்களை விட நபியினுடைய சுன்னத்தை பெரிதாக கருதுகிறானா என்று அல்லாஹு தஆலா பார்க்கிறான். நாம் எதனை தேர்ந்தெடுக்கிறோமோ, எதன் மீதான அன்பை வெளிப்படுத்துகிறோமோ, அல்லாஹு தஆலா கவனித்து அதற்கான கூலியையும் தண்டனையும் வழங்க தயாராக இருக்கிறான். இதுதான் விஷயம். பெருமானாரை பிரியப்பட வேண்டும், பெற்றோர்களை விட என்று சொன்னால் இதுதான். இப்பொழுதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத் நம்முடைய முன்னிலையிலே வருகிறதோ, அப்போது அதை தாண்டி நம் நண்பர்களுக்கோ, நம் குடும்பத்தார்களுக்கோ, நம் மனைவிமார்களுக்கோ இடம் கொடுத்து விடக்கூடாது. எல்லா சூழ்நிலைகளையும், இக்கட்டான சூழ்நிலைகள், சிரமமான சூழ்நிலைகள், ரொம்ப நான் முயற்சி பண்ணேன் ஆனால் முடியாமல் போயிடுச்சு என்று காரணங்களை மிக இலகுவாக சொல்லிவிடலாம். காரணங்களை சொல்லி தப்பிப்பது கிடையாது. பெருமானாருடைய சுன்னத்து என்பது காரணங்களை தாண்டி, சங்கடங்களை தாண்டி, தங்கடங்களை தாண்டி பின்பற்றப்பட வேண்டியது என்பதனை நான் நம்முடைய உள்ளத்திலே உறுதியாக நினைத்து கொள்ள வேண்டும். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஃபவல்லதி நஃப்ஸி பியதிஹி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், என்னுடைய ஆத்மா எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறேன், லா யுஃமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மிவாலிதிஹி வவலதி, உங்களிலே ஒருவர் முழுமையான முக்மீனாக மாற மாட்டார், அல்லாஹ்வை ரசூலை ஈமான் கொண்டுட்டார் அப்போது முழுமையான முக்மீனாக மாற மாட்டார், அவருடைய ஈமான் எப்போது முழுமை பெறும் என்று சொன்னால், அவர் தன்னுடைய பிள்ளைகளை விட, தன்னுடைய பெற்றோர்களை விட என்னை அதிகம் பிரியம் கொள்ளுகிறவரை அவருடைய ஈமான் முழுமையாகாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காண்பித்தார்கள். மற்றும் ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார்கள், இதுவும் புகாரியில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸலாஸுன் மன் குன்ன ஃபீஹி வஜத ஹலாவத்தல் ஈமான், மூன்று விஷயங்கள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர் ஈமானுடைய சுவையை பெற்றுக்கொள்வார். ஈமானுடைய சுவை என்று சொன்னால் அமல்கள் செய்வதன் மீது ஆர்வம் ஏற்படுவது, ஈமானுடைய சுவைனா அதுதான். ஈமானுடைய சுவை என்றால் நாம் ஏற்றிருக்கிற ஈமான், நாம் ஏற்றிருக்கிற களிமா, அந்த களிமாவை நாம் செயல்படுத்துகிற பொழுது அதற்கு நம்முடைய உடலும் மனமும் எப்பொழுது ஒத்துழைக்கிறதோ அப்போதுதான் நாம் ஈமானுடைய சுவையை பெற்றிருக்கிறோம் என்று அர்த்தம். அந்த ஈமானுடைய சுவையை பெற்றுக்கொள்வது என்று சொன்னால் அதற்கு நாம் மூன்று விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும். முதலாவது விஷயம் என்னவென்று சொன்னால், முதல் விஷயமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஐயக்கூனல்லாஹு வ ரசூலஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா, அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் அவ்விருவரை விட அந்த மனிதருக்கு மிக பிரியமானவர்களாக இருக்க வேண்டும். தன் வாழ்நாளில் அவன் சந்திக்கிற எல்லா காரியங்களிலும், எல்லா நபர்களிடத்திலும், எல்லா சமூகத்திடத்திலும் அவன் அல்லாஹையும் அவனுடைய ரசூலையும் முன்வைக்க வேண்டும். அவனுடைய செயல்பாடுகளிலே அல்லாஹ் ரசூலை முதலிலே பார்க்க வேண்டும். அதற்கு பிறகுதான் மற்ற எல்லா காரியங்களையும் பற்றி யோசிக்க வேண்டும். அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் ஒரு காரியம் பிடிக்கவில்லை என்று சொன்னால், மாற்றமாக இருக்கிறது என்று சொன்னால், அதனால் கிடைக்கிற பலன் உலகியல் ரீதியாக எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தாலும், எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அதனை துச்சமாக மதித்து தூக்கி எறிய வேண்டும். இது அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் பிடிக்கவில்லை என்பதாக, ரசூலுக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை செய்து அவன் இந்த உலகத்திலே சுபிட்சமாக வாழ்வதை விட ரசூலுக்கு பிடிக்காத அந்த காரியத்தை விடுவதன் மூலமாக அல மெருமையிலே அல்லாஹு தாலாவுடைய அன்பை அவன் பெற வேண்டும் என்பதுதான் இந்த ஹதீஸின் நோக்கம். அப்போதுதான் அவனுடைய உள்ளத்திலே ஹலாவத்துல் ஈமான், ஈமானுடைய சுவை அவனுடைய உள்ளத்திலே குடியேறும். இரண்டாவது காரியம் என்னவென்றால், அயுஹிப்பல் மர்உ லா யுஹிப்புஹு இல்லா லில்லாஹ், அயுஹிப்பல் மர்அ, எந்த ஒரு மனிதனை அவர் நேசித்தாலும்
அவரை அல்லாஹுக்காகவே தவிர அவர் நேசிக்காமல் இருக்க வேண்டும். அல்லாஹுக்காக மட்டுமே எல்லா மனிதர்களையும் நேசிக்க வேண்டும். மூன்றாவது விஷயம், ஐயக்ரஹ ஐயூத ஃபில் குஃப்ரி கமா யக்ரஹ ஐயக்தி ஃபின்னார். ஒருவர் ஈமானுக்கு வந்த பிறகு அல்லாஹையும் ரசூலையும் ஏற்றுக்கொண்ட பிறகு மீண்டும் குஃப்ரின் பக்கம், இறை நிராகரிப்பின் பக்கம் மீண்டு செல்வதனை வெறுக்க வேண்டும். எந்த அளவிற்கு என்றால், அவரை நரகத்திலே தூக்கி போடுவதை அவர் எப்படி வெறுப்பாரோ, நெருப்பிலே சென்று விழுவதனை அவர் எப்படி வெறுப்பாரோ, அதைவிட அதிகமாக அதே போன்று அவன் மீண்டும் நரகத்திற்கு செல்வதை, மீண்டும் குஃப்ரின் பக்கம் மீறுவதனை அவர் வெறுக்க வேண்டும். இந்த மூன்றையும் இவர் கடைபிடித்தால்தான் அவருடைய உள்ளத்திலே ஹலாவத்துல் ஈமான் இருக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த விஷயங்களை சஹாபா பெருமக்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் மிக அழகான முறையிலே பின்பற்றி வந்த காரணத்தினால்தான் அவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் அவர்களுடைய அமலுக்கு, அவர்களுடைய ஈமானுடைய செயல்பாடுகளுக்கு அவர்களுடைய உடலும் ஒத்துழைத்தது, உள்ளமும் ஒத்துழைத்தது. பெருமானாரை நேசித்தார்கள், எல்லா காரியங்களிலும் பெருமானாரை முன்வைத்து செயல்பட்டார்கள். அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமான எந்த காரியத்தையும் இந்த உலகின் எந்த லாபத்திற்காகவும் அவர்கள் செய்துவிடவில்லை. அன்பார்ந்தவர்களே, வரலாறு நெடுக பல்வேறு படிப்பினை சம்பவங்களை நாம் பார்க்க முடிகிறது பெருமானார் மீது அன்சாரிகளும் முஹாஜிர்களும் வைத்திருக்கிற அன்பு. ஏன்னால் இந்த உலகிலே நாம் எத்தனையோ மனிதர்கள் மீது அன்பு வைக்கிறோம். இன்றைக்கும் கூட பல நடிகர்கள் மீது, பல்வேறு விதமான அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு வகையிலே தன்னை கவர்ந்த தங்களுடைய தலைவர்களுக்காக உயிரை விட கூட துணிந்த பல தொண்டர்களை நாம் பார்க்கிறோம், பல ரசிகர்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் இவர்களுக்கெல்லாம் இவர்களுக்கு கிடைக்கிற அதன் மூலமாக கிடைக்கிற பெனிஃபிட், அந்த பயனெல்லாம் இந்த உலகோடு முடிந்து விடக்கூடியது. இந்த உலகத்தில் ஏதோ அவங்க நல்லபடியாக மாறலாம், அந்த தலைவருடைய அன்பை பெற்ற காரணத்தினால ஏதோ சில நாட்கள் நல்லபடியாக மாறலாம், அதுவும் அவர்களுடைய மூடி எப்படி இருக்கின்றதை பொறுத்து தான். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நம்முடைய உடல் பொருள் ஆவியை அர்ப்பணிக்க துணிந்தோம் என்று சொன்னால், இந்த உலகிலும் அல்லாஹு தாலா நம்மை செழுமையாக வாழ வைப்பான். நாளை மறுமையிலும் அல்லாஹு தாலா என்று சொல்லப்படுகிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு, சுஹதாக்களோடு, சித்தீக்கீன்களோடு ஒன்றாக இருக்கக்கூடிய தௌஃபீக்கை நாளை மறுமையிலும் கண்டிப்பாக அல்லாஹு தஆலா நமக்கு வழங்குவான். பெருமானாரோடு நான் வசிக்க வேண்டும், பெருமானாரோடு நான் மறுமையிலே வாழ வேண்டும் என்கிற ஆசையோடும் தேட்டத்தோடும் இந்த உலகிலே சுண்ணத்துகளை பின்பற்றி வாழ்ந்தால் கண்டிப்பாக அதற்கான கூலியினை அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே கொடுப்பான் என்பதிலே சந்தேகம் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி வந்து சொல்கிறார், கேட்குறார், என்ன கேட்குறார், யா ரசூலல்லாஹ், கியாமத்து நாள் எப்போது வரும் கேட்குறார். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, புகாரிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்குது 3688 ஹதீஸ். கேட்குறாரு, யா ரசூலல்லாஹ், கியாமத்து நாள் எப்போது வரும்? அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப கேட்குறாங்க, கியாமத்து நாள் எப்போது வரும்னு கேட்குறியப்பா, கியாமத்து நாளுக்காக நீ என்ன தயார் செய்து வைத்திருக்கிறாய்? மறுமை நாளுக்காக, இறுதி தீர்ப்பு நாளுக்காக அல்லாஹ்வை சந்திக்கப் போகிறேன் என்று ஆரம்பிக்கிறாய், அதற்காக நீ என்ன தயாரித்து வைத்திருக்கிறாய் என்று கேட்ட பொழுது அந்த நபித்தோழர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹுடைய அன்பு அவனுடைய ரசூலுடைய அன்பு. அல்லாஹ்வின் மீதும் அவனுடைய ரசூலின் மீதும் நான் பேரன்பு வைத்திருக்கிறேன், பெரும் காதலிலே மூழ்கி இருக்கிறேன். இதை தவிர்த்து வேறொன்றும் பெரிதாக நான் சேமித்து வைக்கவில்லை என்று சொன்ன மாத்திரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் யாரை நேசிக்கிறீர்களோ அவர்களோடு தான் நாளை மறுமையிலே இருப்பீர்கள். ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் என் மீதும் அல்லாஹ்வின் மீதும் அன்பு வைத்திருக்கிறீர்களா, நீங்கள் கண்டிப்பாக என்னோடு நாளை இருப்பீர்கள், உங்களுக்கு சொர்க்கம்தான் கிடைக்கும், அதனால் நீங்கள் மறுமையை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே சூசகமாக சொல்லி காண்பித்திருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நாங்கள் இந்த வார்த்தையை கேட்டு மகிழ்ச்சி அடைந்ததைப் போல வேறு எந்த வார்த்தையை கேட்டும் மகிழ்ச்சி அடையவில்லை. நீங்கள் யாரை நேசிக்கிறீர்களோ அவர்களோடே நாளை மறுமையிலே இருப்பீர்கள் என்று பெருமானார் சொன்னார்களே, அந்த வார்த்தையை கேட்டு நாங்கள் மகிழ்ந்ததைப் போல வேறு எந்த வார்த்தையை கேட்டும் இதுவரைக்கும் மகிழ்ச்சி அடைந்ததில்லை என்பதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க இந்த ஹதீஸுடைய ராவி. அப்போ என்ன அர்த்தம்? பெருமானார் மீது
அந்த நபித்தோழர்கள் அவ்வளவு பேரன்பு வைத்திருந்திருக்கிறார்கள். கண்டிப்பாக நமக்கு நபியின் அன்பு நம் உள்ளத்திலே குடிகொண்டிருக்கிற பொழுது நாளை மறுமையிலே நரகம் நம்மை தீண்டாது, கண்டிப்பாக நாளை மறுமையிலே பெருமானோரோடு தான் இருப்போம் என்கிற உறுதி அந்த வார்த்தை மூலமாக அவர்களுக்கு ஏற்பட்டதன் விளைவுதான் அந்த சந்தோஷத்திற்கான அறிகுறி. அன்பாந்தவர்களே, உண்மையிலேயே சஹாபா பெருமக்கள் பெருமானாருக்காக வேண்டி உயிர் நம்மெல்லாம் வார்த்தைகளிலே சொல்லுகிறோம், நம்முடைய உயிரிலும் மேலான நபி, நம் உயிரிலும் மேலான நபி என்பதாக சொல்லுகிறோம், அதன்படி வாழுகிறோமா என்பது சந்தேகம்தான். ஆனால் சஹாபா பெருமக்கள் ஒவ்வொரு நிமிட பொழுதிலும் பெருமானாரை பற்றி யோசிப்பார்கள், பெருமானாரை பற்றி யோசித்து கொண்டே இருப்பார்கள். சண்டைன்னு வரும்போது தான் ஒருத்தனுடைய அன்பு தெரியும். சண்டைன்னு வரும்போது தான் நம்ம எவ்வளோ பெரிய பிரியமைத்தவனாக இருந்தாலும் நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வருகிற பொழுது தான் நம்ம கழட்டி விட்டு போயிட்டே இருப்பான்னு சொல்லுவோம். உலகத்தில் பல இடங்களில் பல நபர்கள் அதை அனுபவித்திருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு போர்க்களத்திலும் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலில் சிறு முள் குத்துவதனை விட தன்னுடைய உயிர் பிரிவது மேலானது என்று கருதிய சஹாபா பெருமக்களை நாம் வரலாற்றிலே பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு போர்க்களத்திலும் எத்தனை போர்கள் வந்து நடந்திருக்கின்றனவோ அனைத்து போர்களிலும் பெருமானாரை பாதுகாப்பதற்காக முஹாஜிர்களும் அன்சாரிகளும் பட்ட துன்பங்களும் துயரங்களும் ஹதீஸ்களிலே படித்து பார்க்கிற பொழுது அவர்களை போன்றெல்லாம் நாம் சிந்திக்க முடியுமா என்று, செயல்படுவது வேறு, அவர்களை போன்றெல்லாம் நாம் சிந்திக்க முடியுமா என்று வியக்கிற அளவிற்கு பெருமானார் மீது அடாதியான அன்பு வைத்திருந்தார்கள் சஹாபா பெருமக்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைபருடைய போர்க்களத்திலே சொல்லுகிறார்கள், நாளை நான் ஒருவருடைய கரத்திலே இஸ்லாமிய கொடியை கொடுக்கப் போகிறேன், அல்லாஹு தஆலா இன்ஷா அல்லாஹ் விரைவிலே அவருடைய கரத்தின் மூலமாக நமக்கு வெற்றியை வழங்குவான் என்பதாக சொல்லுகிறார்கள். நைட்டு ஃபுல்லாக ஒவ்வொரு சஹாபிக்கும் ஒவ்வொரு நபித்தோழருக்கும் மனதிலே ஒரே ஓட்டம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரத்தால் கொடி கொடுக்கப்பட போகிறது, அது யாருக்காக இருக்கும், அது நானாக இருக்க வேண்டுமே, நானாக இருக்க வேண்டுமே என்று ஒவ்வொரு சஹாபியும் ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள். காலை வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐனா அலி இப்னு அபி தாலிப், அலி இப்னு அபி தாலிப் எங்கே என்பதாக கேட்கிறார்கள். அவங்களுக்கு கண்ணு வலி, அதனால் கூடாரத்தில் இருக்கிறாங்க, வரச்சொல்லுங்கள் என்பதாக ஒரு நபரை அனுப்பி அழைத்து வர சொல்கிறார்கள். வருகிறார்கள் இறுதியுள்ளாகும் அவர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய உமிழ்நீரால் இரு அவர்களுடைய இரு கண்களிலும் தொட்டு வைக்கிறார்கள். அவர்களுக்கு இது இதற்கு முன்னால் அந்த இடத்திலே வலி இருந்ததற்கான உணர்ச்சியே இல்லாத அளவிற்கு அது குணமாகி போய்விடுகிறது. உடனே அலி ரதியுல்லாஹும் அவர்களுடைய கையிலே கொடி ஒப்படைக்கப்படுகிறது. கொடியை பெற்றுக்கொண்ட அலி ரதியுல்லாஹும் என்பவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அவர்களை நான் முன்னின்றே தாக்க துவங்கி விடலாமா என்று கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருணையே உருமான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நீங்கள் முதலிலே செல்லுங்கள், அவர்களாக முன்வந்து தாக்காத வரையிலும் நீங்கள் தாக்க வேண்டிய அவசியமில்லை, மார்க்கத்தை எடுத்துச் சொல்லுங்கள், எடுத்துச் சொல்லி கேட்காதவர்களிடத்திலே போர் புரிய ஆயத்தப்படுபவர்களிடத்திலே நீங்கள் எதிர்த்தாக்குதல் நடத்துங்கள். அலியே, உங்கள் மூலமாக ஒரு நபர் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வது, ஹிதாயத்தை பெறுவது என்பது 100 சிகப்பு நிற ஒட்டகைகள் உங்களுக்கு கிடைப்பதை விட மிகச் சிறந்தது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்புகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கரத்தில் கொடுக்கப்படுகிற கொடி நமது கையிலே கிடைக்காதா என்றவர்கள் ஏங்கிய தருணம், ஆஹா, நாளைக்கு ஒரு கடுமையான ஒரு சூழல், இந்த சூழ்நிலையிலே நாளைக்கு நாம் தலைமை தாங்குவதா என்று பயப்படவில்லை எந்த சஹாபியும். பெருமானாருடைய அந்த ஆசை அன்பு கட்டளைக்கு அவர்களுடைய துஆவின் மீது வைத்திருந்த அந்த நம்பிக்கையின் காரணமாக ஒவ்வொரு நபர்களும் தனக்கு அது கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அதே போல் உஹது போர்க்களம், உஹது போர்க்களத்தில் நமக்கெல்லாம் தெரியும் முஸ்லீம்கள் யார் காஃபிர்கள் யார் என்று தெரியாத அளவிற்கு படைகள் நிலை குலைந்து விட்டன, எல்லாம் ஒன்றோடு ஒன்று கலந்து விட்டார்கள், கண்டுபிடிக்க முடியலை, யார் யாரை கொலை செய்தாலும் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு கலந்து விட்ட அந்த சூழ்நிலையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களத்தின் ஒரு ஓரத்திலே தலைமை தாங்கி நின்று கொண்டிருக்கிறார்கள் போர் தளபதியாக. அப்போது அவர்களோடு இருந்தவர்கள் மொத்தம் 9 பேர், அன்சாரி தோழர்களில் ஒரு 7 பேர், முஹாஜிர்களில் 2 பேர், இவங்க தான் இப்போதைக்கு அவங்க கூட இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் எதிரிகள் தாக்குவதற்காக வர்றாங்க. எதிரிகளிலே ஒருவன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி மிக வேகமாக ஓடி வருகிறார்.
தாக்குவதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னை தாக்க வருகிற அந்த நபரை யார் எனக்காக எதிர்த்து சண்டையிடுவாரோ அவர் நாளை மறுமையில் என்னோடு சுவனத்திலே இருப்பார். இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் அன்சாரி தோழர்கள் ஒவ்வொருவராக முன்னே செல்லுகிறார்கள், அந்த நபரை தடுத்து நிறுத்துகிறார்கள். இப்படி ஒவ்வொருவராக வர வர தடுத்து நிறுத்தி நிறுத்தி ஏழு நபர்களும் ஷஹீதாகிறார்கள். ஏழு நபர்களும் ஷஹீதாகிறார்கள். இதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயிரை தங்களுடைய உயிரை விட மேலாக நினைத்த காரணத்தால், அவர்களோடு நாளை மறுமையில் இருப்பதை பெரும்பாக்கியமாக கருதிய காரணத்தால், ஏழு அன்சாரி தோழர்களும் முஹாஜிர்கள் கூட கிடையாது, அந்த ரெண்டு முஹாஜிர்களும் அல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியிலே சொல்லுவார்கள், உங்கள் இருவரை விட அந்த தோழர்கள் மிகவும் அதிகமாக நம் மீது பிரியம் வைத்திருக்கிறார்கள் என்பதாக சொல்வார்கள். சூசகமாக வார்த்தையை சொல்லி காட்டுவார்கள். இங்கே நமக்கு தெரிய வருகிற விஷயம் என்ன, பெருமானாரோடு நாளை சுமணத்தில் இருக்கிற பாக்கியமா, அது நம்முடைய உயிருக்கும் மேலாக இருந்தாலும் பரவாயில்லை, உடனே நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதாக ஓரோடு சென்று தடுத்து நிறுத்தினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பாதுகாப்பிற்காக வேண்டி. அப்போ இதுவெல்லாம் பெருமானார் மீது அவர்கள் வைத்திருந்த அளப்பற்ற அன்பை நமக்கு மிக தெளிவாக உணர்த்தி காட்டுகிறது. அதே போன்று ஹுனைன் போர்க்களம், ஹுனைனுடைய போர்க்களத்திலும் இதே போன்ற ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு ஏற்பட்டது. அல்லாஹ்வினுடைய கிருபையினால் ஹுனைனுடைய போர்க்களத்திலே பெரும் போர் என்று எதுவும் நடக்காவிட்டாலும் கூட, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ராஜதந்திரத்தின் மூலமாக அல்லாஹு தஆலா ஒரு பெரும் வெற்றியை அளித்தான். இதனுடைய நிகழ்வு என்பது மிகவும் அதிகமானது. நாம் இதற்கான விஷயத்தை மட்டும் மிக சுருக்கமாக சொல்லி முடித்துக் கொள்வோம். ஹுனைன் போர்க்களத்திலே வெற்றி கிடைத்து விட்டது. பெரும் பெரும் கனிமத்து பொருட்கள், காடுகள், கால்நடைகள், பல்வேறு தானியங்கள் என்று மிக அதிகமான கனிமத்து பொருட்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனை பங்கு வைக்கிறார்கள். பங்கு வைக்கிற பொழுது முஹாஜிர்களுக்கு, அதாவது மக்காவில் இருந்து ஹிஜ்ரத் செய்து பெருமானாரோடு வந்த முஹாஜிர்களுக்கு சற்று அதிகமாகவே கொடுக்கிறார்கள். இரண்டு மூன்று சஹாபிகளுக்கு அதற்கு சில காரணங்கள் இருக்கலாம். இரண்டு மூன்று சஹாபிகளை அழைத்து சற்று அதிகமாகவே அதற்கான கனிமத்து பொருட்களை எடுத்து கொடுக்கிறார்கள். அப்போது பலரும் பலவிதமாக பேசிக்கொண்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி துஆ செய்தார்கள், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கிருபை செய்வானாக, இதனை விட அதிகமாக அவர் சோதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதாக பெருமானாரை மனம் வந்து சொல்லுகிற அளவிற்கு சில காதுபடவே பேசினார்கள். அப்போ அன்சாரிகளில் பல நபர்கள் இப்படி பேசிக்கொண்டார்கள், அதாவது இளம் துடிப்பு மிக்க வீரர்கள், நியாயமான அந்த உணர்ச்சி அவர்களுடைய உள்ளத்தில் எழுகிறது. குரேஷிகளுடைய இரத்தம் நம்முடைய வாழ்கிறலே சுட்டி கொண்டிருக்கிற சமயத்திலே கனிமத்து பொருட்கள் அவர்களுக்கு பங்கு வைக்கப்படுகிறதே, அதிகமான பொருட்கள் என்பதாக பேசிக்கொண்டார்கள். அப்போது இந்த விஷயங்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காதுகளிலே வந்து விழுகிறது. அந்த சமயத்தில் சாது பின் உபாதா ரழியல்லாஹு அன்ஹு, அன்சாரிகளுடைய தலைவர், அவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வர்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, சாத் யா சாதே, என்ன விஷயம் என்பதாக கேட்கிறார்கள். இல்லை, இந்த மாதிரி எங்களுடைய தோழர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள், இதை பற்றி உம்முடைய கருத்து என்ன என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அப்போ சாத் இப்னு உபாதா சொல்கிறாங்க, நானும் என்னை சார்ந்த என்னுடைய மக்களிடையே உள்ளவன் தானே என்பதாக சொன்னாங்க. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சரி, உடனடியாக அன்சாரிகளை எல்லாம் ஒன்று கூட்டுங்கள் என்பதாக சொல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழைப்பை கேட்டதும் எல்லா அன்சாரி சஹாபாக்களும் ஒன்று கூடி விடுகிறார்கள். ஒன்று கூடி பெருமானார் ஸல்லல்லாஹு ஏதோ சொல்ல போகிறாங்க, ஒன்று கூடிட்டாங்க. ஒன்று கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரி தோழர்களுடைய சிறப்பை சொல்லுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதினாவிற்கு வந்த காரணத்தால் அவர்களுக்கு கிடைத்த மேன்மைகள் என்ன என்பதையெல்லாம் மிக அதிகமாக சொல்லி காண்பித்து விட்டு ஒரு வார்த்தை கேட்குறாங்க. அந்த மக்களை பார்த்து, சாதாரண கனிமத்தல்ல, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறணும்,
இதுவரை பெருமானாருக்கு மற்ற போகர்களே கிடைத்த கனிமத்து பொருளை விட செல்வங்களை விட அதிகமான செல்வங்கள் கால்நடைகளும் சரி தானியங்களும் சரி காடுகளும் சரி அதிகமாக கிடைத்திருக்கின்றன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை கேட்கிறாங்க அன்சாரிகளை பார்த்து, அமா தர்லவுன ஐயதுஹபன் நாசுபி அம்வால் வ ததுஹபூன பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலா ரிஹாலிக்கும். ஓ அன்சாரி தோழர்களே, மக்களெல்லாம் பெரும் பெரும் செல்வங்களை கொண்டு சென்று கொண்டிருக்கிற பொழுது, அவர்களுக்கெல்லாம் பெரும் பெரும் செல்வங்கள் சொத்தாக கிடைத்திருக்கிற பொழுது, நீங்கள் உங்களுடைய இல்லத்திற்கு நபியாகிய என்னை கொண்டு செல்வது பிரியப்படவில்லையா? அதை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லையா? அவர்களுக்கு பெரும் பெரும் செல்வங்கள் கிடைக்கலாம், அன்சாரிகளான உங்களுக்கு நானே கிடைக்கிறேன், அதற்கு பகரமாக என்னை நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்களா என்று கேட்ட மாத்திரத்திலே அனைத்து சஹாபாக்களும் ஒருமித்த குரலிலே அதனை ஏற்றுக்கொள்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இப்படி பேசிவிட்டோமே என்று மனம் வருந்துகிறார்கள். எவ்வளவு பெரிய செல்வமாக இருந்தாலும் சரி, எங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்கிற எத்தனை பெரிய கனிமத்து பொருட்களாக இருந்தாலும் சரி, அதற்கு பகரமாக ரசூலாகிய தங்களை நாங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்கிறோம். நீங்களே எங்களுக்கு கிடைத்து விட்ட பொழுது வேறு என்ன எங்களுக்கு வேண்டும் என்பதாக சொல்லி அதனை முழுமையாக விட்டுக் கொடுக்கிறார்கள். அன்பாண்டவர்களே, இதுபோன்று இன்னும் பல்வேறு நிகழ்வுகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட அவர்களை தங்களுடைய உயிரையும் விட அதிகமாக நேசித்தவர்கள் என்று சொன்னால் உண்மையில் சஹாபா பெருமக்கள் தான். அன்பாந்தவர்களே, அதே போன்ற அன்பையும் பாசத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய உம்மத்தாகிய நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார்கள். ரபீஉல் அவல் மாதம் வருகிறது, ஒவ்வொரு வருடமும் வந்து கொண்டுதான் இருக்கிறது. மௌலூதுகள் நாம் ஓதுகிறோம், மீராதி விழாக்கள் கொண்டாடுகிறோம், பெருமானாரை பற்றிய சிறப்புகளை காதால் கேட்கிறோம். இவைகள் மாத்திரம் போதுமானது அல்ல. பெருமானாரின் மீது நம்முடைய அன்பு ஒவ்வொரு வருடமும் எந்த அளவிற்கு அதிகரித்திருக்கிறது என்பதுதான் இங்கே கேள்விக்குறி. ஒவ்வொரு நபரிடத்திலும் ஒவ்வொரு மொமினிடத்திலும் கேள்விக்குறி. காரணம், நாளை பெருமானாருடைய அன்பு என்பது முடிந்துவிடப் போவது கிடையாது. அவர்களோடு நமக்கான தொடர்பு என்பது இந்த உலகத்தோடு முடிந்து விடுவது கிடையாது. நாளை மறுமையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னிலையிலே நாம் சென்று பிச்சை எடுக்க காத்திருக்கிறோம். அவர்களுடைய ஷஃபாஅத் இல்லாமல், அவர்களுடைய பரிந்துரை இல்லாமல் அல்லாஹு தஆலா நம்மை சுவனத்திற்கு அனுப்ப மாட்டான். அந்த நேரத்திலே நாம் பெருமானாருடைய ஷஃபாஅத்தை பெறுவதற்காக முன்னிற்கிற நேரத்திலே நாம் எதனை முன்வைக்கப் போகிறோம்? பெருமானாருடைய சுன்னத்துகளை பின்பற்றவில்லை என்று சொன்னால், அவர்களுடைய புகழை நாம் இங்கே பாடவில்லை என்று சொன்னால், அவர்கள் மீது நாம் சலவாத்துக்களை சொல்லவில்லை என்று சொன்னால், அவர்களை பற்றிய சிறிய அறிவு கூட இல்லாமல் நாம் இருந்தோம் என்று சொன்னால், நாளை மறுமையிலே பெருமானாருக்கு முன்னிலையிலே எந்த முகத்தோடு நாம் சந்திக்க இருக்கோம் என்பதனை நாம் ஒருமுறை யோசித்து பார்க்க வேண்டும் அன்பாந்தவர்களே. எனவே ஒவ்வொரு வருடமும் நாம் படிப்பினையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய அன்பு அதிகரிக்க வேண்டும். நம்முடைய அன்பு என்பது பெருமானாரின் மீதான அன்பு என்பது அவர்கள் மீது அதிகமாக செலவாத்து சொல்வதிலும், அவர்களுடைய சுன்னத்துகளை பின்பற்றுவதிலும், அவர்களை பற்றிய விஷயங்களை நாமும் தெரிந்து கொண்டு பிற மக்களிடத்திலும் அதனை பரப்புவதிலும் தான் இருக்கிறது. அந்த அன்பை நாம் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. நம்முடைய இறுதி மூச்சு இருக்கிற வரை, நம் வாழ்நாளின் கடைசி நொடி வரையிலும் அவர்கள் மீதான அன்பு சிறிதளவும் குறைந்துவிடக்கூடாது. நம் வாழ்நாளில் எந்த செயல்பாடாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், அங்கே ரசூலுக்கு மாற்றமான காரியம் நடக்கிறது என்று சொன்னால், இந்த காரியம் ரசூலுக்கு பிடிக்காது என்று தெரிந்தது என்று சொன்னால், அந்த காரியத்தை கண்டிப்பாக நாம் செய்யக்கூடாது. அதே நேரத்திலே இந்த உலகமே நம்மை எதிர்த்த பொழுதிலும் கூட, அது நம்முடைய சொந்தக்காரர்களாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், நண்பர்களாக இருந்தாலும், முதலாளியாக இருந்தாலும், எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, ஒரு காரியம் அது பெருமானாருக்கு பிடித்த காரியம் என்று சொன்னால், அது ரசூலுக்கு பிடித்தமான காரியம் என்று சொன்னால், அதனை செய்வதற்கு தயங்கிவிடக்கூடாது. இந்த உறுதியை நாம் உறுதியாக மேற்கொள்வோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் ஏற்றுக்கொள்வானாக. நாளை மறுமையிலே நபிகள் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தை பெறக்கூடிய கூட்டத்திலே நம்மையும் சேர்த்தல் புரிவானாக. வாஆஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.